உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலையை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க? சொல்லு. போடுவேன். என்ன தைரியம் இருந்தா என்னைய ஆத்தாலையும் வச்சுட்டு புளிய மலர்ந்துடுவேன். இறங்கு புள்ள. அட்டி, ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கு திருட்டு வரையா பண்ற? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? புடுறா அவள, புடி புடி. நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாடுற களவாணி சிரிக்கலாம். எம்ப பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. காவிரி தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நாலு நாள் புடின. இது பாரு. பெருங்காயம் வெங்காயம் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கி ஒண்ணு. கொஞ்சம் மரியாதையா ஒழுங்க. வேலையை பார்த்து சொல்லுங்க. கேனுங்கமுனே, நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அட கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாடா. இருக்கட்ட. சேலக்காரரே, 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூட வேற 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்திருன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன. ஐயோ அண்ணே, ஐயோ நாயே, கூட வரும்போது நல்லா தண்டை வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளி இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போர்ச்சி, வேட்டி 4 சரட்டு 2 தவசி துண்டு 2 100,000ங்கடா. அதான் அதை நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்போ உன் வாய்தான் அத்தை இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு? கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளா இருக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பிட்டி மாதிரி நீட்டி நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்தை சொல்லி கடிச்சு போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டுருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடா இங்க 100,000 கணக்கு போடுறானு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வாரத்துக்கு கேடு போட்டுதானு வந்த? இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கால சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஓ என்ன, எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா?
தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, காலில் முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும், கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முகம் முடின்னு தானே சொல்லணும், ஏன் தாட்டிக்கிறாங்க உன்ன? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன, மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? யாரடி அங்க, யாரடி இல்ல யாரு டாடா, பிச்சு போடுவே, கால வச்சு போடுவே. ஏங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குதே. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகி போ. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா, குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா, ஒன்னால மூடவும் முடியாது, சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல, நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு, பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா எனக்கு மருமகன் வாழைக்காய், இது என்னென்ன? மாம்பழம், இதுக்கு முன்னாடி மாங்காய், இது என்னென்ன? தேங்காய், இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார், அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வாரு, என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடங்க ஒக்கமாக்கா, அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில இருந்து ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மணி தங்கச்சிய படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டிய மணி. இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னால இல்ல மணி. ஐயோ அதுல வேணாம், எனக்கு என்ன சலி போதும். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல, உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிய மாட்டா சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா? அடங்க ஒக்க மக்கள், அழுதா விட்டுவனா சொல்றா? ஏய் 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 குழந்தை பையா,
நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில் வரலாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்ன புல்லு? இப்ப இப்பவும் புல்லுதான். இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு? இப்ப பாருங்கண்ண, இது மறுபடியும் புல்லுண்ண, இது மறுபடியும் ஆப்புண்ண, இது மறுபடியும் கோட்டுண்ண. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ண. முழு புல்லு? இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ண. இது அரை, இப்போ காலு, காலு இப்பவும் காலு, இனிமேல் காலு. இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வாடா.